வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பார்த்தா தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய நேரடி வேலை வாய்ப்பு நீங்கள் வந்து எயித்து படிச்சுருக்கீங்க அல்லது டென்த்து அல்லது வந்து டுவெல்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அல்லது நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டுந்தான் சாலரி பொறுத்த வரைக்கும் டுவெல் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் தேடி டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கர் ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சாலரி எவ்வளோ ஏஜ் என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஓதுவார் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறுரூவா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்கும் தமிழில் வந்து நீங்கள் படிக்க தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது தென் தேவர பாடசாலையில் நீங்கள் வந்து அனுபவம் அந்த பயிற்சி செட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சந்தை காவல் அப்படிங்கிற கேட்டகரி பத்தொன்பதாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி உங்களுக்கு முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சுருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிடேஷன் எல்லாத்துக்குமே நீங்க பதினெட்டு வயதுலேருந்து இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டம்மன் கோயில் சுயம்பாகம் அப்படிங்கிற கேட்டகிரி பத்தாயிரம் சேலரி உங்களுக்கு முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அதிகபட்சம் சேலரி கொடுத்துருக்காங்க இதுக்கும் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் தமிழில் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாலே வந்து போதுமானது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தியான பட்டர் அப்படிங்கிற கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பதினோறாயிரத்தி அறநூறுவா சேலரி முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆனால் இதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஆகம பள்ளியில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எயித்து டென்த்து அல்லது டுவெல்த்து படிச்சிருக்கீங்கனாலே வந்து போதும் அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கனாலும் உங்களுடைய எலிஜிபிளை பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தென் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய விலை நீங்கள் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவா நீங்கள் செலுத்தி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃபீஸில் நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம் நூறுரூவா கட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை காவலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது ஓதுவார் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டுக்குமே தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்ஸ்ட்ரக்ஷனில் இவங்களே வந்து தெளிவாக சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜ் செய்யப்பட்ட விண்ணத்துடன் நூறுரூவாய்க்கான விலை இதையும் வந்து ரசீதையும் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நூறுரூவா கட்டி அப்ளிகேஷன் வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாமே நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான் இதில் பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் அருள்மிகு கொப்புடைய நாயகி அம்மன் திருக்கோயில் காரைக்குடி நகர் மற்றும் வட்டம் சிவகங்கை மாவட்டம் ஆறு மூணு ஜீரோ 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 ஒன்று இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்து சமய அறநிலையத்துறையிலருந்து கொடுத்துருக்காங்க அது கொப்புடைய நாககி அம்மன் திருக்கோயில் காரைக்குடி நகர் மற்றும் வட்டம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்லேருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ நீங்கள் நேர்லேயோ அதில் தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ஆஃபீஸில் தான் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு ஜா ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ Thank you. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த வேலை என்ன வேலை எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன் மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்குக்குள்ளே வந்து போங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ